அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து டிசைனான ஃபேன்சியான குஷன் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இது வந்து மெட்டீரியல் டீட்டெயிலாக எப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதாரணமாக அதாவது சாட்டின் துணி தான். சாட்டின் துணியில் நிறைய கலர் கிடைக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் மாதிரி வாங்கிக்கோங்க. சாட்டின் துணியில் வந்து ரேட் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட் இருக்கும். 50 ரூபாலேருந்து 40, 50, 80 அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த தான் வாங்கணும்னு கிடையாது. அடுத்து சில்க் துணி கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதுக்குள்ளார போடுறதுக்கு ஃபைபர் காட்டன் சொல்லுவாங்க, பாலிஸ்ட் காட்டன் சொல்லுவாங்க, பொம்மைக்கு வைப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் வந்து குஷன் தைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதாவது திருப்பூர் சைடு அந்த மாதிரி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அதுலேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காட்டன் வந்து நீங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணும் போது. அப்படி இல்லைனா உங்கள் ஏரியாவில் குஷன் தைக்கிற இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது சோபா தைக்கிற அந்த மாதிரி கடைங்களை இது காமிச்சு கேட்டிங்கன்னா கூட, இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்களே கூட உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் சொல்லி வச்சிங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். இதில் நிறைய மாடல் இருக்குது. நான் இப்போ ஒரு மாடல் போட்டிருக்கிறேன், இதுக்கப்புறம் வேறு வேறு மாடல் நான் இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதாவது இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது, பார்க்குறதுக்குன்னா இவ்வளோ வேலைன்னு தெரியும். ஆனால் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக, ஒரு ஜாக்கெட்டு கொக்கி எம்மிங் பண்ணுற டைம்லேயே வந்து இது முடிச்சு, அதாவது ஃபுல்லாக ஃபினிஷிங்கே முடிச்சிடலாம். அந்த டைம் தான் நீங்கள் வந்து வெறும் சாதம் முடிச்சு எம்மிங் மாதிரி தான் இது வேலை. ஆனால் இது வந்து செலவுன்னு பார்த்தா ஒர் 50 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஆனால் இது விற்கிறது பார்த்தா வந்து 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது வந்து ஒரு கவராகவும் விற்கலாம், இந்த மாதிரி ஸ்பாஞ்சு போட்டு குஷனாகவும் விற்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்பாஞ்சு ஸ்டோரு, பெரிய பெரிய மாலு, அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அந்த மாதிரி தச்சு கொடுங்க. இது நல்லா சேல்ஸ் ஆகும், இது நல்ல நிறைய லாபமும் இது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 4-5 மாடல் வந்து நான் உங்களுக்கு போட்டு வரேன், நீங்களும் அதை அதில் ஒரு ஒரு மாடல் தைச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கடைங்கள எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா நல்லா சேல்ஸ் பண்ணலாம். இது நான் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எவ்வளோன்றத பார்த்துக்கலாங்க. இந்த பக்கம் 21, அதேமாரி இந்த சைடு 21 அளவு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட்டமாக 21 21 வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்து 1 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. அதேமாரி இந்த பக்கம் திருப்பி 1 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. இதேமாரி 4 சைடும் மார்க் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1 இன்ச் இப்படி திருப்பி இப்படி 1 இன்ச் மார்க் போட்டுக்கிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் போட்டிங்க இல்லையா, இந்த 1 இன்ச் 1 இன்ச்சுக்கு மட்டும் துணி வந்து கரெக்டாக இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ போடுற கோடு அதேமாரி 4 சைடும் 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் விட்டு அப்படியே சுற்றி கட்டமாக தையல், அதாவது கோடு போட்டுன்னு வந்தாச்சு. சுற்றி கட்டம் போட்டதுக்கப்புறம் இந்த சைடுலேருந்து அப்படியே ஃபுல்லாக 1 இன்ச் 1 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. எல்லாமே அது இந்த ஒரு சைடு ஃபுல்லாக, அதாவது 4 சைடும் வந்து கட்டம் கட்டமாக வரணும். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அப்படியே மார்க் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், 1 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு 4 சைடு வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் போட்டிருக்கீங்களே, அதே சேம் இந்த பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அப்படியே அந்த கோடு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் துணி வந்து வசவசன்னு இருக்க மாதிரி இருக்கும், கோடு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து கையை லேசாக அழுத்தம் கொடுத்து போட்டு விடுங்க. இந்த மாதிரி இந்த சைடு கோடும் இந்த பக்கம் வரும்போது இப்படி கோடு
போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வரும்போது இந்த சைடு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டை வரும், இந்த மாதிரி கட்டம் கட்டமாக வரும். இந்த பக்கம் கோடு இப்படியும் இந்த பக்கம் கோடு இப்படியும் இது ஃபுல்லாக கோடு இந்த கட்டம் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக கட்டம் போட்டு வச்சிங்க. ஒரிஞ்சி ஒரிஞ்சி இந்த பக்கம் ஒரிஞ்சி ஒரிஞ்சி வச்சு இப்படி இப்படி கட்டம் போட்டாச்சு. கட்டம் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த ஒரிஞ்சிக்கும் இந்த ஒரிஞ்சியும் வந்து காலியாக இருக்கும், கட்டம் போடாமல் இந்த உள்ளு கட்டத்துலேருந்து கோடு போடணும். இப்போ வந்து இந்த மூளை, அதாவது இங்கே காலியாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கட்டம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் இந்த மூளையிலேருந்து இப்படி மேல் பக்கமாக வந்து இந்த மூளைக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி அதேமாரி ஒரு கட்டம் விட்டு இன்னொரு கட்டத்துக்கு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஒன்று விட்டு இன்னொன்றுக்கு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஒன்று விட்டு இன்னொன்றுக்கு கோடு போட்டுங்க. இது ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த மூலையிலேருந்து இந்த, அதாவது இந்த மூலையிலேருந்து இப்படி மேலே ஏறுற மாதிரி இப்படி ஒன்று விட்டு ஒன்று இப்படி கோடு போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது கட்டத்தை காலியாக விட்டுடுங்க. இந்த நீட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக காலியாக விட்டுடுங்க. மூணாவது கட்டத்தில் ஒரு கட்டம், அதாவது இந்த கட்டம் இருக்கு இல்லையா, இந்த கட்டத்தில் காலியாக விட்டுட்டு ரெண்டாவது கட்டத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து இப்போ இந்த மூளை இருக்கு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி போட்டுன்னு போனீங்க, இப்போ மேலேருந்து இப்படி கீழே இப்படி போட்டுக்கோங்க. ஒன்று காலி விடுங்க, அதுக்கடுத்து வந்து இப்படி மேலேருந்து இப்படி வாங்க. இன்னொன்று காலியாக விட்டுட்டு அதுக்கடுத்து இப்படி மேலேருந்து வாங்க, இல்லை இங்கேருந்தே கூட இப்படி போங்க. அதாவது இதுக்கு முன்னே இப்படி போட்டிங்க, இப்போ வந்து இப்படி போடணும். இது ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து ஒன்று காலி விடுங்க, அதுக்கடுத்து கட்டத்தில் இங்கே ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்களோ அந்த கிராஸில் போடணும். இதுக்கு நேர் வந்து இப்படி கிராஸு, இந்த சைடில் இந்த பக்கம் இப்படி கிராஸு. அதேமாரி ஒன்று காலி விடுங்க, இப்படி கிராஸ் போடுங்க. இன்னொன்று காலி விடுங்க, இந்த பக்கம் இப்படி கிராஸ் போடுங்க. அதுக்கடுத்து இந்த காலி சுத்தமாக காலியாக விடுங்க. இது நீட்டுக்கும் ஃபுல்லாக காலி விடுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் எப்படி ஒன்று விட்டுட்டு அதுக்கடுத்து லைன் வந்து இப்படி போடணும். இப்படி கீழே இருந்து இப்படி மேலே போடுங்க. அதாவது இந்த கோடு வந்து இங்கேருந்து இப்படி போட்டிங்க, இந்த கோடு இங்கேருந்து இப்படி போடுங்க, இல்லை இப்படி போட்டாலும் சரி. ரெண்டு கோடுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டு கோடு வர மாதிரி போடுங்க. இப்போ இது ஒன்று விட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுங்க. இதே சேம் இப்போ இங்கே எப்படி போட்டிங்களோ, இது ஒன்று காலி விட்டு இது ரெண்டு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு இது மூணு எப்படி இருக்குதோ இப்போ அதேமாரி காலி விட்டோம். அதேமாரி இங்கே இப்போ இங்கே காலி விட்டு அதேமாரி இந்த சைடு அந்த மாதிரியே வந்து இது ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே அதேமாரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டம் போட்டாச்சு பாருங்கள். இந்த கட்டத்தில் நடுவில் கோடு போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு செட்டு வந்து ஒரு இது மாதிரி கணக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மூளை இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இப்படி கோடு போட்டிங்களா, இந்த ஷேப்லேயே இப்போ தைக்கணும். இப்போ சாதாரணமாக நீங்கள் எப்பயும் போல் ஊசி நூல் எடுத்துக்கோங்க, டபுளாக போட்டுக்கோங்க. இங்கே கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி டபுள் நூல் கோர்த்து இங்கே விட்டு போடுவீங்களா, இங்கே முடித்து போட்டுக்குவீங்க, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் வெறும் சாதா எம்மிங் ஊசி தாங்க, இதுக்குன்னு தனி ஊசி கிடையாது. நீங்கள் சாதா எம்மிங் ஊசியே எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சிலவங்க தடிசனாக ஊசி வச்சுருப்பீங்க, தடிசனாக வச்சுருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி, சின்னதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, அது தப்பு கிடையாது. நீங்கள் சாதா கொக்கி கட்டுற ஊசி நூல் எம்மிங் ஊசி நூலே போதும். இப்போ வந்து இங்கே நாட்டு மாதிரி போட்டு இப்போ இதுக்கு நேர் வந்து இங்கே குத்தி எடுத்தோம். இப்போ இந்த மடித்து விட்டு இது ரெண்டுதையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி மறுபடியும் வந்து ஊசி குத்தி ஒரு நாட் போட்டுக்கோங்க.
நல்லா டைட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு நாட்டும் போட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கேருந்து இப்படி இங்கே இந்த மூலையில் இப்படி ஊசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த பிரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டைமு இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. இது வந்து லூஸாகவே இருக்கணும், டைட் பண்ணக்கூடாது. இது வந்து லூஸாகவே இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து இங்கே நேராக இந்த மூலையில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி மூலையில் எடுத்துக்கும் போது இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி மடிக்கணும். இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து மடித்து இது ஊசி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைமும் நீங்கள் நாட் போட்டாலும் தப்பு கிடையாது, நல்லா டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இந்த மூளைக்கு எடுத்துக்கோங்க. இந்த மூளைக்கு எடுக்கும் போது இங்கே ஏன்னா நடுவில் கோடு இல்லாமல் இருக்கும், இந்த கோடு இல்லாமல் இருக்கிறது லூஸ் விட்டுடணும் நூல். இது இப்படி லூஸாகவே இருக்கணும். அது டைட்டாக அதாவது இழுத்துங்கன்னா நூல் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி இப்படி குத்தி எடுத்துட்டிங்கன்னா அது நூல் வந்து இப்படி இழுத்தா வராது, அந்த லூஸாகவே அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மூலையில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து இது ரெண்டுத்தையும் மடித்து விட்டு இப்படி பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மூளைக்கு இது வந்து லூஸ் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நூல் வந்து அந்த கிட்ட வந்துச்சுன்னா நூல் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மூலையில் அப்படி குத்தி இழுத்து இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த இது இப்போ தைக்கணும். இப்போ வந்து இந்த கோடு மாதிரி இங்கே இருந்ததை இங்கேருந்து இப்படி கிராஸாக இப்படி இந்த லைனில் தைச்சிங்க. இப்போ இது வந்து இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு இப்படி போகணும். இப்படி நூல் எடுத்துக்கோங்க, ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டைமு. இப்போ இந்த மூலையிலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து வேலை எந்த வேலை கஷ்டமே கிடையாதுங்க. இது வந்து சாதா கொக்கி எம்மிங் பண்ணுற மாதிரியே தான், இது வந்து பெரிய வேலையே கிடையாது. நீங்கள் ஒரு ஜாக்கெட்டுக்கு கொக்கி எம்மிங் பண்ணுவீங்களா அந்த டைம் தான் ஆகும், இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம் ஆகாது. இது வந்து நீங்கள் ஒரு டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு வந்துடும். அதாவது இது வந்து வெறும் சாதா முடிச்சு எம்மிங் பண்ணுவீங்க இல்லையா இப்படி, அதே சேம் முடிச்ச அம்மிங்க தான் இது. இது வந்து பெரிய வேலையே கிடையாது, சாதா முடிச்சு இப்படி குத்தி எடுக்கிறீங்க, மறுபடியும் அதிலே வந்து குத்தி ஒரு முடிச்ச அம்மிங்க போடுறீங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தச்சிடலாம், ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ இந்த லைனு இங்கே கீழேருந்து இப்படி கோடும், இந்த பக்கத்தில் வரும்போது இப்படி கோடும். இங்கே நீங்கள் எப்படி இந்த மார்க்கில் இப்படி கோடு போடுறீங்களோ, எங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கோடு போடுறீங்களோ அங்கேருந்து தைங்க. இந்த பக்கம் மார்க்கு வந்து இப்படி கோடு போட்டிங்க, இந்த பக்கம் இருந்து ஊசி இப்படி தைங்க. இதுக்கு இதுதான் வேலை. இது வந்து இது ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே தச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்த லைன் வந்து இங்கே எப்படி ஃபஸ்ட்டு தைச்சிங்களோ, அதாவது இங்கேருந்து இப்படி குத்தி தைச்சிக்கணும், அதுக்கடுத்து இங்கேருந்து இப்படி குத்தி தைக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து தச்சு முடிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி தச்சு முடித்தா இந்த மாதிரி டிசைன் வரும். இது ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா லைனுமே வந்து தச்சு முடித்தாச்சுங்க. இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைஸுக்கு வந்து ஒரு துணி எடுக்கணும். இந்த சைஸ் வந்து எவ்வளோன்றது அளவு பார்த்துக்கோங்க. 15
இந்த பக்கம் எவ்வளோன்றது பாருங்கள், 14 இன்ச் ஒர்க்கு, 15க்கு 14. இதே பேக் சைடுக்கு இதே சேம் அளவில் ஒரு துணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைஸ்க்கு ஒரு துணி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து இது உள்ளே வெளியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மேல் சைடு, இதையும் வந்து இப்படி உள் பக்கம் இதை திருப்பிக்கோங்க. இதை உள் பக்கம் திருப்பிக்கிட்டு இது மேல் பக்கமாக இருக்கணும், இது ரெண்டும் மேலே மேலே இருக்கணும். இப்படி வச்சு தைக்கும் போது இது இது உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு தைக்கிறீங்க இல்லையா, இந்த பீஸ் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மடிப்பை இப்படி வச்சு, இந்த பக்கம் இருக்கிற மடிப்பை இப்படி வச்சு இதை அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு பின் போட்டாலும், பின்னு போட்டுக்கின்னு கூட அதுக்கப்புறம் தைங்க. இப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாங்க. இதை வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க, இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸை. இங்கே இப்படி வர துணியை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த கீழே அடிப்பக்கம் எடுக்கிற பீஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட விடலாம், தப்பு இல்லைங்க, கம்மியாக எடுக்காதீங்க. அப்போது கம்மியாக எடுக்கும்போது வெளிப்பக்கம் வந்து தையல் போயிடும். இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் இருக்கிற பீஸை இப்படி மடித்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து சுற்றி அந்த எக்ஸ்ட்ரா வர்றது அப்படியே ஃப்ளீட் வச்சு தச்சின்னு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு சைடு மட்டும் சும்மா கொஞ்சம் ஓப்பன் விட்டுக்கோங்க, ஏன்னா இது ஸ்பாஞ்சு போடுறதுக்காக இது திருப்பிடுங்க. இப்போ வந்து திருப்பியாச்சு பாருங்கள். நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தனியாக ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தச்சுக்கோங்க. தச்சுட்டு இதை வந்து இப்படி உள்ளே போட்டுக்கலாம். மறுபடியும் துவைக்கும் போது இது தனியாக எடுத்துகிட்டு அது மட்டும் துவைச்சிக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்ன்னு பண்ணும் போது நீங்கள் இதையும் செஞ்சிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு செலவாகும். பிஸ்னஸ்ன்னு பண்ணும் போது இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் இது ஸ்பாஞ்சு உள்ளே போட்டு தச்சுக்கோங்க. அந்த துணியோட செலவு, அதாவது காட்டன் துணி எக்ஸ்ட்ரா செலவாகுது இல்லையா, அந்த செலவு வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து பேக் சைடில் நீங்கள் ஜிப்பு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தனியாக தச்சிங்க அப்படின்னா, இந்த நீட்டாக அப்படியே ஒரு ஜிப்பு வச்சிட்டிங்கன்னா அந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாரையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஸ்பாஞ்சு வந்து ஃபைபர் காட்டனு, ஃபாலிஸ்ட் காட்டனு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து திருப்பூர் அந்த மாதிரி சைடு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப மாடல் வந்து நல்ல மாடலு. நீங்கள் இதை தச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து இன்னவோ கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு, அந்த கட்டம் போடுற நேரம்தான். கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதா எம்மிங் பண்ணுற நேரம், அதாவது ஒரு ஜாக்கெட்டு கொக்கி எம்மிங் பண்ணுற நேரம் தான், அந்த டைமு தான் இது பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தச்சிடலாம். இது வந்து ஸ்பாஞ்சு ஃபுல் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்பாஞ்சு வந்து இப்போ ஃபுல் பண்ணியாச்சுங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இது ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் மிஷின்லேயே தையல் அடித்தாலும் சரி, கையில் பண்ணாலும் சரி, இந்த தையல் வந்து இப்படி அந்த பிசுறு வந்து உள்ளே தள்ளி விட்டு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தாலும் சாதாரணமாக எம்மிங் யூஸ் எடுத்து பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிஷினில் தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் போட்டு முடித்தாச்சு. இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது செலவுன்னு பார்த்தா ஒரு 50 ரூபாய்க்கு அந்த அளவுக்குள்ளே தான் ஆகும், 50 ரூபாய்க்குள்ளதாகவும் அதுக்கு மேலே ஆகாது. இது வந்து நல்ல மாடலுங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.